வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம பார்க்க போறது ஒரு சிறுதானிய செய்முறை. சிறுதானிய மாவுல செய்யக்கூடிய உடனடி பணியாரம் செய்முறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு இனிப்பு பணியாரம். இதை நம்ம வெல்லம் சேர்த்து பண்ண போறோம். இந்த செய்முறையை நாம 15 நிமிஷத்துல தாராளமா பண்ணிடலாம். இந்த பணியாரத்தை வெல்லத்துக்கு பதிலா சீனி சேர்த்து கூட நீங்க பண்ணலாம். இப்ப நேரடியா நாம செய்முறைக்குள்ள போயிடலாம். இந்த பணியாரம் பண்றதுக்கு நாம எடுத்திருக்கிறது வந்து கம்பு மாவு. ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேனா. இந்த கம்பு மாவோட பசைத்தன்மைக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் நான் கோதுமை மாவு சேர்க்க போறேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கம்பு மாவையும் கோதுமை மாவையும் ஒரு மிக்சியில சேர்த்துக்கலாம். இதுல நம்ம கூடுதலா இனிப்புக்கு சேர்க்க போறது வந்து அரை கப் அளவுக்கு வெள்ளத்தூள். அடுத்ததா இதோட நறுக்கின வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் 2 ஏலக்காயும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா சுவைக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்த பொருட்களை முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நாம அரைச்சிக்கலாம். இப்ப மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு. இதுக்கு கூடுதலா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நாம அரைச்சி எடுத்துக்க போறோம். இது ரொம்ப நேரம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பழம் மசிஞ்சு கொஞ்சம் அந்த வெல்லம் வந்து மாவோட கலக்கிற அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்ப மாவு கலவையை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இப்ப நாம சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களை சேர்க்க போறோம். இப்போ மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து அதையும் நான் இப்போ இந்த மாவோட சேர்த்திருக்கேன். மாவோட பதம் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கெட்டியா இருக்கணும். அதனால தண்ணீரோட அளவை ரொம்ப கவனமா சேர்த்துக்கணும். நாம இப்ப நம்ம தண்ணீரை கலந்து நல்லா கலந்துட்டு அது கூட நாம வறுத்த எள் 1 டேபிள்ஸ்பூனும் 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவா சோடா உப்பும் சேர்த்திருக்கேன் நான் இதுல. இப்ப அதையும் சேர்த்து இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப மாவு தயாராயிருச்சு. இப்ப இந்த பணியாரத்துக்கு நான் நெய் சேர்த்து பண்றேன். ஒவ்வொரு குழியிலையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா நெய் சூடான உடனே அதுல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற மாவை 1/4 வாசி அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் ஊத்திக்கலாம். மாவை ஊத்திட்டு தீயை வந்து நல்லா குறைச்சிருங்க. அதாவது மிதமான தீயில நல்லா வெளிப்பக்கம் பொன்னிறமா நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். தீ அதிகமா இருந்தா கருகுமே தவிர நல்லா வெளிப்பக்கம் மொறுமொறுப்பா பொன்னிறமா வராது, உள்பக்கமும் வேகாது. அதனால தீயை குறைவா வச்சு ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமா வெந்த பிறகு மறுபக்கமும் திருப்பி விட்டு அதே மாதிரி பொன்னிறமா வேக விட்டு எடுத்தோம்னா ரொம்ப சுவையான, வெளிப்பக்கம் நல்ல முருகலாவும் உள்பக்கம் பஞ்சு போலவும் இருக்கிற இந்த பணியாரம் தயாராயிரும். இது வந்து நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். இது வெல்லம் சேர்த்து பண்றதால அதோட வாசனையை சேர ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சுவையான ஒரு சத்தான பணியாரம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பணியாரத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல இன்னொரு நல்ல செய்முறையோட நம்ம சந்திக்கலாம். நன்றி.